தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்வதால் பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், விவரங்கள். அதான் தொடர் விடுமுறை காரணமாக பொதுமக்கள் தனது சொந்த ஊருக்கு பயணிப்பதால் பல்லாவரம், குரோம்பேட்டை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை என நான்கு நாட்கள் தொடர்ந்து விடுமுறை காரணமாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள் தனது சொந்த ஊர்களுக்கு சென்று வருகின்றனர். பெரும்பாலான தனியார் பேருந்துகள் கட்டணம் அதிகமாக இருப்பதாலும் சொந்த ஊர்கள் வாகனங்கள் செல்லும் சென்று கொண்டிருக்கின்றன. இதனால் இதன் காரணமாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையான குரோம்பேட்டை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டுள்ளனர். போதிய போலீசார், போக்குவரத்து போலீசார் இல்லாதனால் போக்குவரத்து நெரிசல் பாதிக்கப்பட்டு வாகன அவதிப்பட்டுள்ளதா. தொடர்ச்சியாக அங்கு போக்குவரத்து காவலர்கள் போதுமான அளவிற்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்களா? போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணிகள் தொடங்கியிருக்கிறதா சுரேஷ்? கண்டிப்பா, விடுமுறை நாட்கள் வெளியூருக்கு செல்லக்கூடிய பயணிகள் வந்து முன்கூட்டியே போக்குவரத்து போலீசார் தெரிஞ்சிருந்த நிலையில் போதிய போக்குவரத்து போலீசார் இல்லாதனாலும் வாகனங்கள் வந்து சாலையே நிறுத்தப்படுவதனாலும் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. போக்குவரத்து நெரிசல் ஏற்கனவே கடந்த விடுமுறை நாட்கள் என்று போக்குவரத்து நெரிசல் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த போக்குவரத்து பொதுமக்கள் போக்குவரத்தில் சிக்கி தவித்தனர். இதை அதை கருத்தில் கொண்டு இந்த முறையாவது போக்குவரத்து பாதிப்பின்றது பொதுமக்கள் பயணிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தேன். ஆனால் இந்த முறையும் போக்குவரத்து நெரிசல் மட்டும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர் விடுமுறை காரணமாக மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்திருக்கும் நிலையில் தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.